நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோலார் சிஸ்டம் முறையில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடி கம்பம் வந்து தமிழ்நாட்டில் அமைச்சிட்டு இருக்காங்க. வரலாற்றிலேயே இதை முதன்முறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நேற்று பார்த்தோம், வேலூர்ல வந்து சோலார் கம்பத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடி மாம்பழ சிம்பிள் இருந்துச்சு. அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சேலம் மேற்கு தொகுதியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடி கம்பத்தில் வந்து சோலார் சிஸ்டம் முறையில் அமைக்கிறாங்க. வரலாற்றிலே முதல் முறையாக இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். போட்ட முடியும். அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாநகரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே அம்மாப்பேட்டை பகுதியினுடைய செயலாளர் தம்பி டி வி குமார் அவர்கள் ஒரு சீரிய முயற்சியிலே இப்போ ஒரு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை வந்து இப்போ ஒரு அன்பளிப்பாக கொடுக்குறாரு. இயல்பாக நம்ம இயக்கம் தொடங்குனதுலேருந்து 35 ஆண்டு காலத்திலே நம்ம வந்து எல்லா கொடிக்கம்பும் நடுறோம். இந்த கொடிக்கம்பும் இதுதான் முதல் வித்தியாசமாக. என்ன அப்படின்னா, மேலே வந்து லைட்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க சோலாரில். அதாவது கம்பம் நட்டிட்டு சாயந்தர நேரத்தில் இருட்டாயிடுச்சுனாவே உடனே லைட் எரியும் மேலே. அந்த மாதிரி இதை வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. இது முதல் கம்பை தான் நம்ம கொண்டாந்து கொடுத்து நம்மளுடைய மாநகர கட்சி அலுவலகத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம நட போகிறோம். இந்த மாதிரி மாநகரத்தில் எல்லா இடங்களிலும் இந்த கொடிக்கம்பத்தை நடுவதற்கு. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மக்கள் செய்திகள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காண்டிவன் சிலம்பூர். நன்றி, வணக்கம்.